ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையை அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சரி வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து முடிவு எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அம்மாவுக்கு தான் இதனால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, அம்மாவுக்கு வந்து நான் லவ் பண்ணுற விஷயம் எல்லாமே தெரியும். அம்மாவுக்கு வந்து அம்மா தான் வந்து நல்ல பையனாக இருக்காங்க. கண்டிப்பாக வந்து அப்பா கிட்டே வந்து டைம் வரப்போ பேசுவோம்மா, நீ வேலை பார்க்குறபடி பார்த்துட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த விஷயத்தை வந்து கிட்டத்தட்ட எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சே வந்து 2 வருஷம் ஆகுது. நான் லவ் பண்ணுறேன், இந்த மாதிரி வந்து காலேஜிலேருந்து ஒரு பையன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அவரும் நானும் ஒரே ஆஃபீஸில் தான். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னதுக்கப்புறம் அம்மாவும் சொன்னாங்க, இது மாதிரி வந்து பார்த்துக்கலாமா, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, அண்ணனுக்கு ஒரு நல்ல வேலையை கிடைக்கட்டும். அண்ணனும் வந்து ஒரு அத்தை பொண்ணையே தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். அவனுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணிடுவோம், நான் அப்பா கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பாவும் சரி ஓகே, பொண்ணு இப்போ தான் வேலைக்கு போயிருக்கா, அவளுக்கும் கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தார். அண்ணனுக்கு வந்து அத்தை பொண்ணையும் மேரேஜ் பண்ணுறதுனால அவங்க வீட்டில் வந்து சொல்லி இது பண்ணாங்க. உடனே வந்து சரின்ட்டு அண்ணனுக்கு வந்து பெங்களூரில் வேலை கிடச்சதுக்கப்புறம் ஒரு 1 இயர்லேயே வந்து அத்தை பொண்ணையும் வந்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டு அவங்க அங்கேயே வீடு வாங்கிட்டான். அண்ணன் வந்து வீடு வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அப்பா அப்படி போயிட்டு இருந்தப்போ தான் அப்பாவோட ஃப்ரெண்டு பையனை வந்து இது மாதிரி வந்து அண்ணனோட மேரேஜ் லைனை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்திருந்தப்போ வந்து என் பையனுக்கு கொடுப்பியா அப்படின்னு கேட்டோன்னா, அவரோட 9 வருஷம் ஃப்ரெண்டுங்கிறதுனால அவரால் எதுவுமே சொல்ல முடியல. நான் வந்து கண்டிப்பாக தரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் வந்து என்கிட்ட வந்து பேசினப்போ நான் வந்து இது மாதிரி லவ் பண்ணுறேன் எதுவுமே நான் வந்து சொல்லலை. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் பேசியே ஆரம்பித்தார். இது மாதிரி வந்து மகா உனக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் வந்து நான் எதுவும் சொல்லலை. சரி ஓகே, நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து இதை சொல்லலைன்னா சரியாக வராதுன்னு அம்மா கிட்டே சொன்னோன்னா அம்மா வந்து பயந்துக்கிட்டு எதுவுமே வந்து அவங்க சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அதாவது அப்பா கிட்டே வந்து பேசுகிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ பயம், ஏன்னா அவருக்கு வந்து லவ் அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அதுவுமே வந்து அத்தை பொண்ணுங்கிறதுனால தான் வந்து அவருமே அண்ணன் கல்யாணத்துக்கு வந்து ஏற்றுக்கிட்டதுக்கு காரணமே அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டினா வந்து அவனையுமே வந்து லவ் பண்ணியிருந்தானா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சுருக்க மாட்டார். அத்தை பொண்ணுங்கிறதுனால சொந்தம் விட்டு போகக்கூடாது, அந்த பக்கம் வந்து அவங்க தங்கச்சி பொண்ணு அப்படிங்கிறதுனால வந்து அவர் வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் வந்து அம்மா கிட்டே சொல்லிட்டேன், எனக்கு வந்து மகேஷ் இல்லைனா நான் வந்து யாரையும் வந்து நான் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லைம்மா. உனக்காக தான் நான் வந்து இத்தனை வருஷமாக அந்த விஷயத்தை நான் சொல்லாமல் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியே சொன்னோன்னே, சரி சரிம்மா கொஞ்சம் அவசரப்படாத, எதாக இருந்தாலும் வந்து ஒரு நேரம் வரப்போ நான் அப்பா கிட்டே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பா கிட்டே சொன்னதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் என்ன சொல்லிட்டாரா, நாளைக்கு வந்து மகா வந்து பொண்ணு வீடு பார்க்க வராங்க, என்னோடய ஃப்ரெண்டு தான் அவங்க பையனோட வரான் அப்படின்னோடனே எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அவங்களால எதுவுமே வந்து சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து சொல்லிட்டாங்க, இது மாதிரி நீங்கள் வந்து மாப்பிள்ளை வீடெலாம் பார்க்க வராதிங்க, அவள் மகா வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறா, 9 வருஷமாகவே கிட்டத்தட்ட 5 வருஷமாகவே வேலை லவ் பண்ணிகிட்டு இருக்கா, எனக்கு தெரியுங்க அந்த விஷயம். ஆனால் உங்ககிட்ட நான் சொல்லாதது காரணம், நம்ம பையனுக்கு கல்யாணம் நடக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிற வசதி தான் வந்து உங்களுக்கும் ரிட்டைன்மெண்ட் ஆக போகுது, அதனால வந்து நீங்கள் தேவையில்லாத இது பண்ணக்கூடாதுங்கிறதுலாம் நான் இத்தனை நாளாக சொல்லலை. இப்போ சொல்கிறதுனா நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல ஃபேமிலி அப்படின்னு